வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே சிபிஎஸ்இ கிளாஸ் 10 அண்ட் 12க்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். ஏற்கனவே நமக்கு போர்டில் சொன்னது பார்த்தீங்கன்னா 20th May ஆஃப்டர் தான் நமக்கு ரிசல்ட் சொன்னாங்க. பட் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி வந்துருச்சு, இப்போ பிஃபோர் 1 வீக்கே உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஓகே, ஸோ பிஃபோர் 1 வீக் 12th க்கு உங்களுக்கு சிபிஎஸ்இ கிளாஸ் 10 அண்ட் கிளாஸ் 12 ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, நாட் சாட்டிஸ்ஃபைட், என்னோட மார்க்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வரல, இதை விட எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும், அந்த ஸ்டூடெண்ட் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆயிருந்தாலும் ஓகே, இல்லை பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஸ்டூடெண்ட் 70 எடுத்திருக்காங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 75 பட் எனக்கு வந்திருக்கிறது 70 அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க போர்ட்ல இருந்து. ஒன்று, ரெண்டு ஸ்டெப் இருக்குது மொத்தம், உங்களுக்கு ரீவெரிஃபிகேஷன் வேற, ரீவேல்யூவேஷன் வேற. ரீவெரிஃபிகேஷன் பண்ணாதான் நீங்க ரீவேல்யூவேஷன் போக முடியும், ஏன்னா போர்டில் இந்த இந்த ஆர்டரில் தான் எடுத்து போயிருக்காங்க. ரீவெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் ரீவேல்யூஷன் போக முடியும் ஃபார் கிளாஸ் 10 அண்ட் 12. ஓகே, ஸோ அதோட ஸ்டெப்ஸ், அதோட டேட் எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரீவெரிஃபிகேஷனுக்கும் ரீவேல்யூவேஷன் ரெண்டுமே வந்து நம்ம பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணுறது அப்ளை ஆன்லைனில் தான் பண்ணணும். இது எதுவும் நீங்கள் ஸ்கூலில் போய் நேராக போய் அமௌண்ட் ஸ்கூலில் கொடுக்கறதோ இல்லை செக்ல பண்ணுறதோ அதெல்லாம் கிடையாது, டைரெக்டாக உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு ஆர் ஜிபே அது மூலமா நீங்க அமௌண்ட் பே பண்ணி ஆன்லைன்ல மட்டும்தான் பண்ண முடியும் சிபிஎஸ்இ வெப்சைட்ல. ஓகே, அதே மாதிரி இதுல உங்களுக்கு செக் கேஷ் அதெல்லாம் கிடையாது, ஏற்கனவே நான் சொன்னேன். அதே மாதிரி செகண்ட், இதுல வந்து நீங்க இன்கேஸ் அதை அப்ளை பண்ணும்போது இதுல ஃபீஸ் வந்து அவங்க பர்டிகுலர் ஃபீஸ் நான் என்னன்றதை சொல்றாங்க உங்களுக்கு, அதுல ஃபீஸ் ஏதாவது நீங்க கம்மியா சென்ட் பண்ணாலோ இல்லை டேட்டாஸ் இன்கம்ப்ளீட்டா இருக்கு, நீங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்றீங்க இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிளியரா இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த அப்ளிகேஷன் திருப்பிலாம் உங்களுக்கு சென்ட் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டாங்க, டோட்டலாக அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரிஜெக்டட். அவங்க என்ன அமௌண்ட் சொல்லியிருக்காங்க, என்ன ப்ராசஸ் சொல்லியிருக்காங்கன்றத அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணி அனுப்புனா தான் கண்டிப்பாக உங்களோட கரெக்ஷன் ஆரம்பிப்பாங்க. ஓகே, அதே மாதிரி அடுத்த திங்க நீங்கள் என்ன கிளியராக இருக்கும், எத்தனை சப்ஜெக்ட் நான் பே பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஹவு மெனி சப்ஜெக்ட்ஸ் நான் பே பண்ண போகிறேன், ஒரு சப்ஜெக்ட் பே பண்ணுறேன்னா இல்லை 2 சப்ஜெக்ட்ஸ் பே பண்ண போகிறேன்னா இல்லை 3 ஸ்டெப் பே பண்ணுறேனா அப்படின்றத கிளியராக இருக்கும். ஏன்னா எத்தனை சப்ஜெக்ட்ஸுக்கு நீங்க ரீவேல்யூஷன் போக போறீங்க, எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு வெரிஃபிகேஷன் போக போறீங்க அப்படின்றது கிளியரா இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு எத்தனை நடக்கும்னா ஒரே சிங்கிள் அப்ளிகேஷன்ல நீங்க கிளியரா மென்ஷன் பண்ணணும். ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு அப்ளிகேஷன்லாம் கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் இருக்கும், அந்த சிங்கிள் அப்ளிகேஷன்லயே நான் எத்தனை சப்ஜெக்ட் கொடுக்க போறேன் ரீவேல்யூஷன், எத்தனை சப்ஜெக்ட் ரீவெரிஃபிகேஷன் கொடுக்க போறேன் அப்படின்றது பிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா மேக்ஸா அப்படின்றது கிளியரா நீங்க என்ன பண்ணிடணும், அந்த சிங்கிள் அப்ளிகேஷன்ல கிளியரா மென்ஷன் பண்ணிடணும். ஓகேங்களா? அதே மாதிரி எத்தனை மார்க்ஸ் நான் எக்ஸ்பெக்ட், அதே இன்னொரு கண்டிஷன் சொல்றாங்க, நான் இப்போ வந்து மார்க்ஸ் வந்து அதிகமா எதிர்பார்க்கிறேன், மார்க்ஸ் எக்ஸ்பெக்டிங் மோர். ஓகே, இப்போ போர்டில் கரெக்ஷன் பண்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மார்க் வந்து இப்போ 75 இருக்கு, இப்போ போர்டில் திருப்பி கரெக்ஷன் பண்றாங்க, கரெக்ஷன் பண்ணிட்டு உங்க மார்க் 70ஆ ரிடியூஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த மார்க் தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க, 70 வில் பி ஃபைனல், உங்களுக்கு வந்து எது பெஸ்டா இருக்கு அப்படின்றத கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே அதில் 100% எனக்கு ஷூரிட்டி இருக்கு, நான் இதில் மார்க் எடுப்பேன் அப்படின்னா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க வந்து ஏனோ தானோன்ட்டு எனக்கு இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதில் வரலாம் அப்படின்னு நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ஏற்கனவே கரெக்ஷன் பண்ணவங்களும் இப்போ கரெக்ஷன் பண்ண போறவங்களும் டிஃப்ரெண்ட் பர்சன் தான், வேற ரெண்டுமே உங்களுக்கு ஒத்து போக மாட்டாங்க. பட் ஆனா இதுல இருக்கிற மார்க்ஸ் இதுல இருந்து உங்களுக்கு குறைஞ்சது அப்படின்னா இதுதான் ஃபைனல், இது வராது. உங்களுக்கு ஏற்கனவே 75 எடுத்திருக்கீங்க, இப்போ கரெக்ஷன் பண்ணும்போது 70 வந்தது அப்படின்னா உங்களுக்கு இது வராது, இதுதான் ஃபைனல், சரிங்களா? அதனால கண்டிப்பா உங்களுக்கு அஷூரிட்டி இருக்குன்னா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணும், சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், ரீவேல்யூவேஷன். ஒரு கொஸ்டின் பேப்பர் தரவா நம்ம பார்க்க போறோம், அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து எனக்கு மார்க் வருது அப்படின்னா தான் அடுத்து நான் ரீவெரிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ண போறேன். ஓகே, இப்போ ரீவெரிஃபிகேஷனுக்கு என்ன ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இதுதான் பண்ணும், அடுத்துதான் ரீவேல்யூஷன் போகணும். இப்போ நான் ரீவெரிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. ஸோ ரீவெரிஃபிகேஷன் ஃபார் கிளாஸ் 10 அண்ட் 12, இப்போ வந்து நீங்க பே பண்ண வேண்டியது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 500 பெர் சப்ஜெக்ட். நான் எனக்கு 2 ஆர் 3 சப்ஜெக்ட்ஸ் பே பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 500, 3 சப்ஜெக்ட்ஸ் பே பண்றேன்னா 1500, 2 சப்ஜெக்ட்னா 1000. ஸோ எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு நான் பே பண்ண போறேன் அப்படின்றது கிளியரா இருக்கும். அடுத்த செகண்ட் திங், நீங்க எந்த மெயில் ஐடியில இருந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு லிங்க் அனுப்புறீங்கன்றத பார்க்கணும். ஸோ மெயில் ஐடி நீங்க கம்யூனிகேஷன் பண்றதுல கிளியரா இருக்கணும், ஏன்னா இன்கேஸ் அதை கரெக்ஷன் பண்ணிட்டு உங்க மார்க் சேஞ்ச் ஆனாலும் இல்லை மார்க் ஷீட் ஆனாலும் நீங்க இப்போ எந்த மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடியில் தான் கம்யூனிகேஷன் வரும். ஸோ இது உங்களோட மெயில் ஐடியா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் மெயில் ஐடியா இருந்தாலும் சரி, மெயில் ஐடி நீங்க கொடுக்கறதுல தான் திருப்பி உங்களுக்கு ரிப்ளை வரும்.
இந்த மார்க் ஷீட் ஏதாவது சேஞ்ச் பண்ணாலோ இல்லை மார்க்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணாலோ திருப்பி வர்றது நம்ம மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு வரப்போகும். சரிங்களா? அது இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி. ஓகே, இப்போ வெரிஃபிகேஷனுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், அடுத்து வேலிவேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன், இப்போ தான் சொன்னேன். வெரிஃபிகேஷன்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விட மார்க்ஸ் வந்து நியர்பையா இருக்கு எனக்கு. ஓகே, இப்போ எனக்கு வெரிஃபிகேஷன்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 70 மார்க்ஸ் இருக்கு, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 75. இப்போ நான் அப்ளை பண்றேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு எனக்கு வெரிஃபிகேஷன்லேயே நான் 70 எக்ஸ்பெக்ட் பண்ணது 75 எனக்கு வந்துருச்சு அப்படின்னா இதோட க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் இட், அவ்வளோதான். உங்களோட நீங்கள் என்ன செக் பண்ணீங்களோ, என்ன ப்ராசஸ் நடந்ததோ, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 500 பே பண்ணுறீங்க, மெயில் ஐடியில் கம்யூனிகேட் பண்ணி ரீவெரிஃபிகேஷன் பண்ணுறீங்க, ரீவெரிஃபை பண்ணி 700லேருந்து எனக்கு வருது, 700லேருந்து அப்ளை பண்ணதில் திருப்பி எனக்கு வெரிஃபை பண்ணதில் 75 போட்டுறாங்க, இதோட நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இல்லை எனக்கு வெரிஃபிகேஷன் நான் பண்ணதில்லை, எனக்கு என்ன இது பண்ணணும், நான் எனக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஃபோட்டோ காப்பி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து 500 பர் சப்ஜெக்ட். ஸோ 500 பர் சப்ஜெக்ட் அடுத்த ஸ்டெப் தான் நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ரிவியூ வெரிஃபிகேஷன்ல பார்த்தேன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல, அவங்க 70 சொன்னதில்ல எனக்கு 75 வரல, 70 தான் வந்திருக்கு அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் தான் இது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், வெரிஃபிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் தான் நான் என்ன பண்ண போறேன், இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 500 எடுத்து ஃபோட்டோ காப்பி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்க போறேன். 500 பர் சப்ஜெக்ட் ஃபோட்டோ காப்பி. ஃபோட்டோ காப்பினா உங்களுக்கு நீங்க எழுதின பேப்பரை அப்படியே உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்து அந்த சிபிஎஸ்இ போர்ட்ல இருந்து திருப்பி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு 500 ரூபீஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த 500 பர் சப்ஜெக்ட்டுக்கு நீங்க பார்த்துட்ட அப்புறம் உங்க பேப்பரை வாங்கி செக் பண்றீங்க. உங்க பேப்பரை வாங்கி உங்களுக்கு எப்படி வந்திருக்கு எல்லாத்தையும் பாக்குறீங்க. கரெக்டா நீங்க பார்த்தது எல்லாமே, நீங்க செக் பண்ணது எல்லாமே வந்திருக்கு அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போறீங்க, இந்த பேப்பர் எடுத்து உங்க டீச்சர்கிட்ட போக போறீங்க. உங்க டீச்சர்கிட்ட போயிட்டு நீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் இந்த இடத்தெல்லாம் வருது, இந்த இடத்தெல்லாம் வருது அப்படின்னா அது என்னென்னலாம் நீங்க மார்க் சொல்றீங்களோ அந்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பரை கரெக்டா நோட் பண்ணிக்கணும். நோட் டவுன் கொஸ்டின் நம்பர், நீங்க எது எதுக்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, இந்த இடத்துல எனக்கு மார்க் வரும், எந்த இடத்துல எனக்கு மார்க்ஸ் வரணும் அப்படின்றத கிளியரா நோட் பண்ணிக்கிறீங்க. இதை நோட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் தான் ரீவேல்யூவேஷன். ரீவேல்யூவேஷன் மூணாவது ஸ்டெப். இப்ப ரீவேல்யூவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவோம்னா, நீங்க எத்தனை கொஸ்டின் சொல்றீங்களோ ஒரு ஒரு கொஸ்டினுக்கு 100 ரூபீஸ் பர் கொஸ்டினுக்கு 100 ரூபீஸ் 100 ரூபீஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 கொஸ்டின்ஸ் அனுப்புறேன் அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் எனக்கு சேஞ்சஸ் இருக்குன்னா 5 கொஸ்டின்ஸ்க்கு 100 ரூபீஸ். இதுதான் ரீவேல்யூவேஷன் ப்ராசஸ். புரியுதுங்களா? மொத்தம் மூணு ஸ்டெப் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து ரீவெரிஃபிகேஷன், அப்ளைங் போட்டோ காப்பி, தேர்ட் வந்து ரீவேல்யூவேஷன். ஓகே, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அனதர் எக்ஸாமினர் வேற பேப்பர் ஏற்கனவே கரெக்ஷன் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த பேப்பரை வேல்யூட் பண்ணவங்க இல்லாம வேற அனதர் டீச்சரை உங்களுக்கு கொடுப்பாங்க. எதுக்காக? பேப்பர் கரெக்ட் பண்றதுக்கு. அனதர் டீச்சர் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது எல்லா ப்ராசஸ்க்காகவும். எதுக்காக? பேப்பரை கரெக்ட் பண்றதுக்காக. இந்த கரெக்ஷன்ல உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆனா திருப்பி வரும், டிக்ரீஸ் ஆனாலும் அதே தான் ஃபைனல். அதுவும் நீங்க மைனஸ் பிரச்சனை, இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டெப். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரீவெரிஃபிகேஷன், ரீவெரிஃபிகேஷன் உங்க பேப்பர்ல திருப்பி எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க, இது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா செகண்ட்ல என்ன பண்ணணும், திருப்பி அகைன் அப்ளை பண்ணணும், அப்ளை ஆன்லைன். ஸோ தேர்ட் ஸ்டெப் அகைன் ரீவேல்யூவேஷன். இந்த மூணு ஸ்டெப் தான் உங்களுக்கு நடக்க போகுது. ரீஎவால்யூவேஷன், ஓகே, ரீவெரிஃபிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதோட க்ளோஸ் பண்ணிடலாம். ரீவெரிஃபிகேஷன் பண்ணி எனக்கு ஓகே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா, ரீவெரிஃபிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா அகைன் அப்ளை பண்றேன், போட்டோ காப்பியை வாங்குறேன் போர்ட்லேருந்து, போட்டோ காப்பியை வாங்கி திருப்பி டீச்சர்ஸ்கிட்ட கொடுத்து ரீஎவால்யூவேட் பண்ணி திருப்பி சென்ட் பண்ணுறேன். அந்த சென்ட் பண்ணி வர மார்க் தான் உங்களுக்கு ஃபைனல் மார்க். ஓகே, இப்போ இதுதான் ப்ராசஸ். இப்போ என்னென்ன டேட்ஸ், கிளாஸ் 10க்கு என்ன டேட்டு, கிளாஸ் 12க்கு என்ன டேட்ஸ்ன்றதும் பார்த்துடலாம். அந்த டேட்ஸ் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் 10, அடுத்து கிளாஸ் 12. இப்போ நான் மூணு ஸ்டெப் சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து ரீவெரிஃபிகேஷன், அடுத்து வந்து அப்ளையிங், அடுத்து ரீஎவால்யூவேஷன். ஃபர்ஸ்ட் ரீவெரிஃபிகேஷன். ஓகே, ஸோ ரீவெரிஃபிகேஷனுக்கு கிளாஸ் 10க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற டேட் வந்து 25/2024 to 24/5/2024. இது பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு ஒரு சப்ஜெக்டுக்கு, ஒரு சப்ஜெக்டுக்கு உங்களுக்கு 500 ரூபீஸ் பர் சப்ஜெக்டுக்கு 500 ரீவெரிஃபிகேஷனுக்கு. ரீவெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு இது எனக்கு ஓகேனா இதோட எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ரெண்டு டேட் கொடுத்துருக்காங்க, அது வந்து அப்ளை ஃபோட்டோ காப்பி. ஓகே, நான் சொல்றது எல்லாமே இப்போ கிளாஸ் 10. ஓகே, அப்ளை போட்டோ காப்பி என்ன பண்றோம், 4/6/2024 to 5/6/2024 ரெண்டு டேட் எடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து 500 பர் சப்ஜெக்ட் போட்டோ காப்பி, 500 பர் சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்ட் எனக்கு மேக்ஸ் வருமோ பிசிக்ஸ் வருமோ அதோட போட்டோ காப்பி அப்ளை பண்ணி இந்த ரெண்டு டேட்ல வாங்குறேன். தேர்ட் திங் என்னது, 9/6, இதுதான் ரீஎவால்யூவேஷன்.
ரீ எவாலுவேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரீ வெரிஃபிகேஷன், செகண்ட் போட்டோ காப்பி ரீ எவாலுவேஷன். இப்போ இது ரெண்டு டேட், 9/6/2024 டு 10/6/2024. இந்த ரெண்டு டேட்ல நீங்க என்ன பண்ணலாம்னா திருப்பி அப்ளை பண்ணும். திருப்பி அப்ளை பண்ணும்போது எனக்கு எதுக்கு, எனக்கு ஒரு ஒரு கொஸ்டினுக்கு நான் எவ்வளவு பே பண்ணும், 100 ரூபீஸ் பர் கொஸ்டினுக்கு. 100 ரூபீஸ் பே பண்ணும், 100 ரூபீஸ் பே பண்ணி இந்த ப்ராசஸ் முடிச்சிங்கன்னா வித்தின் 10 to 15 டேஸ்ல திருப்பி உங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி நீங்க சொன்ன மெயில் ஐடியிலே திருப்பி உங்களோட மார்க்ஸ் வரும். இதுதான் ப்ராசஸ். இப்போ கிளாஸ் 12க்கு பார்க்கலாம். இதே டேட்டு கிளாஸ் 12க்கு கொஞ்சம் ப்ரியராகவே வச்சிருக்காங்க, 17/5/2024. தட் மீன்ஸ் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிற இன்னைக்கு டேட், இன்னைக்கு டேட்ல இருந்து 21/5/2024 இதுல இருந்து வெரிஃபிகேஷன் நீங்க ஆன்லைன் ஆரம்பிக்கணும். இது உங்களுக்கு 500 பர் சப்ஜெக்ட், சேம் இதே தான். செகண்ட் ஸ்டெப் அப்ளை போட்டோ காப்பி. ஸோ 1/6/2024 டு 2/6/2024 இது வந்து போட்டோ காப்பி. ஸோ போட்டோ காப்பி ஆன்சர் ஷீட் நீங்க வாங்குறீங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு 12th பாத்தீங்கன்னா இதுக்கு 500 பர் சப்ஜெக்ட், போட்டோ காப்பிக்கு 12th 700 பர் சப்ஜெக்ட். ஓகே, அடுத்து வந்து தேர்டு சேம் இதே தான், 6/6/2024 வந்து 7/6/2024 ரீ எவாலுவேட். திருப்பி நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க பேப்பர்ல ரீ எவாலுவேட் பண்றது. இதுக்கு எவ்வளவுனா 100 பர் குஷன். ஓகே, ஸோ டேட் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க போர்ட்லயும் செக் பண்ணலாம், சிபிஎஸ் வெப்சைட் போர்ட்லயும் செக் பண்ணி இந்த டேட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஸோ 12th வந்து 17/20/21 நீங்க ரீ வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணணும், 500 பர் சப்ஜெக்ட். போட்டோ காப்பி வாங்குறது 1/6/2026, ரீ எவாலுவேட் பண்றது 6 and 6, 6 and 7. இது கிளாஸ் 10 அண்ட் கிளாஸ் 12க்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரீ வெரிஃபை பண்றீங்க, அப்ளை ஆன்லைன் பண்றீங்க, அப்புறமேல என்ன பண்றீங்க, ரீ எவாலுவேட் பண்றீங்க. ஓகே, ஸோ இன் கேஸ் இந்த கிளாஸ் 10 and 12 உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு மார்க்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு அகெயின் இதுக்கான எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜூலை 15th இருந்து உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்ற டேட் சொல்லிட்டாங்க. அப்ப உங்களுக்கு ஷார்ப்பா இன்னும் 2 மந்த்ஸா இருக்கு. நீங்க கேஸ் கிளாஸ் 10ல ஃபெயில் ஆயிருந்தாலும் கிளாஸ் 12ல ஃபெயில் ஆயிருந்தாலும் அடுத்த எக்ஸாம் கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் ஜூலை 15, ஷார்ப்பா 2 மந்த்ஸ் இருக்கு. அந்த 2 மந்த்ஸுக்குள்ள இவன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மேக்ஸ் இருந்தாலும் பிசிக்ஸ் இருந்தாலும் கெமிஸ்ட்ரி இருந்தாலும் எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயிலா இருக்கீங்களோ அதை ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்மளோட சேனல்லே பாத்தீங்கன்னா 10th சரி 12th சரி என்னோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல எல்லா சொல்யூஷனும் கீழே கொடுத்துருப்பேன். இல்ல இந்த பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, ஏன்னா 2 மந்த்ஸ்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா இதுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் செப்பரேட்டா போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் நீங்க வந்தீங்க அப்படின்னா கம்பார்ட்மெண்ட்டுக்குன்னு செப்பரேட் டீச்சர்ஸ் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அது மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டீச்சர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம். அதை அப்ளை பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டீச்சர் உங்களுக்கு என்னென்ன யூனிட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியோ முதல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிளாஸ் 10th எடுத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் 6 யூனிட்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த 6 யூனிட்ஸ் முதல்ல உங்களை தரவு பண்ணி உங்களுக்கு ஹோம்ஒர்க் டெய்லியும் கொடுத்து டெஸ்ட் எழுத வச்சு உங்களை பாஸ் பண்றதுக்கு என்னென்ன பாசிபிள் வேஸோ எல்லாமே கண்டிப்பா பண்ணிடுவாங்க. இதுக்கு நான் 100% அஷ்யூரிட்டியோட உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு டெமோ கிளாஸ் பார்த்துட்டு நீங்க கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி கிளாஸ் 12th சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் 6 யூனிட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அடுத்தது வெக்டர் அல்ஜிப்ரா, லீனியர் ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் 6 யூனிட்ஸ் எது எதுனா ஈஸியா இருக்கும் அதெல்லாம் முதல்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா தரவு பண்ணிட்டு இது எல்லாமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் டெஸ்ட் இதெல்லாம் கொடுத்து கிளியர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டான யூனிட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டினியூட்டி டிஃபரன்ஷியபிலிட்டி, இன்டெகிரல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பாஸ் பண்றதுக்கு 100% ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கும் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் போயிருக்கு. ஸோ இதுல இன்கேஸ் ஆன்லைன் கிளாஸ்ல கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள எனக்கு வரணும், ஆன்லைன் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் போங்க, என்னோட நம்பர் இதுதான், 8610684838. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஒரு டெமோ கிளாஸ் வேணா நீங்க பார்த்துட்டு இது எல்லாமே நீங்க கிளாஸஸ் வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ரெண்டு ஸ்டெப்பை முதல்ல உங்களுக்கு பிஃபோரா ப்ரியரா அப்ளை பண்ணிருங்க. பட் அதே டைம்ல ப்ரியரா அப்ளை பண்ணாலும் ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இமீடியட்டா படிக்க ஆரம்பிச்சிருங்க. என்னால படிக்க முடியல, ஐடியா கிடைக்கலாம், ஆன்லைன் கிளாஸ் கிட்ட இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.